தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மீனாட்சி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்மைலி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ஸ்மைலி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ வந்து இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்மைலி பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா வேக வச்சுருங்க மசிக்கிற அளவுக்கு. இப்போ வச்சு நம்ம சீச்சாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நம்ம வந்து மசிச்சுக்கிட்டாலும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து மசிச்சு எடுத்துடலாம். இப்படி நீங்கள் சீச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவனாக நல்லா கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு நம்ம எடுத்தாச்சு. இப்போ எடுத்த பிறகு வந்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. தனி மிளகாய் பொடி தான் இதில் போட்டிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லியை வந்து சின்ன சின்னதாக நான் அரிஞ்சு அதில் கலந்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். வந்து இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்து நம்ம பிணைஞ்சிக்கலாங்க. பிணைஞ்சிட்டு இதில் வந்து சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இந்த பதம் தெரியலை அப்படின்னு தோணுச்சுன்னா 1 ஸ்பூன் வந்து பிரெட் க்ரம்ஸ் கலந்துக்கோங்க. இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் கலந்துக்கலாம். கலந்து கொஞ்சம் நம்ம திக்காக ஆக்கிக்கலாம் அந்த மாவை. இப்போ வந்து இந்த போர்டில் வந்து லைட்டாக 1 சொட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட வேண்டாம், கொஞ்சமாவது கனமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெந்து வர்றப்ப நல்லா கொஞ்சம் புஸ்ஸுன்னு தெரியும். இந்த அளவுக்கு ஒரு ரவுண்டு ஒரு கிண்ணம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வச்சு கூட இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். திரும்ப நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அழகாக கண் இப்படி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக இப்படி நீங்கள் வளைச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக போடுங்க. ஆனில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும், உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும். ஒரு 1 நிமிஷம் அந்த சைடு வேகட்டும். 1 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. நீங்கள் அடுப்பு வந்து ஆனில் இருந்துச்சுன்னா கலர் டக்குன்னு மாறிடும், கரிஞ்சிரும். அதனால் கடைசி வரைக்கும் சிம்மிலே வச்சுக்கோங்க. பொறுமையாகவே வேக வைக்கலாம் நம்ம. இப்போ 1 நிமிஷம் நமக்கு ஆயிருக்கு, திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் 1 நிமிஷம் வெந்துருச்சு, நம்ம வந்து இதை எடுத்துடலாம். மெல்ல அவ்வளோதாங்க. பொட்டேட்டோ ஸ்மைலி வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.